वेलकम टू सरो किचन्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மிக்ஸில அரைக்காம அடுப்புலயே வச்சு சட்னி செய்றது எப்படி செய்றதுன்னு பாப்போம் அட்டை கொஞ்சம் பூவு பாதி இலை கறி மசாலா இலை கொஞ்சம் போட்டு இதையும் இதல சின்ன வெங்காயத்தையும் போட்டுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்குங்க கொஞ்சம் salt போட்டுக்கோங்க அப்பதான் வெங்காயமும் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும் मिगूर உரப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கணக்கு பண்ணி பார்த்து போட்டுடுங்க ரொம்பவும் உரப்பு போடாம பார்த்து போட்டுடுங்க மிளகாய் தூள் வாட போற மாதிரி மூடி வச்சிட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு எடுத்து வச்சிட்டீங்கன்னா சாதத்துலயே பிரட்டி சாப்பிடலாம் நம்ம இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டா தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்திடுங்க ஊத்தி கொஞ்சம் கொதிக்கட்டும் ஆனா நம்ம தோசை இட்லிக்கு கொஞ்சம் கூட தேவைப்படும் அதனால கொஞ்சம் தண்ணியை ஊத்திடுங்க தண்ணியை ஊத்தி கொதிக்கட்டும் இப்போ இந்த இது வந்து இப்போ இதிலே வந்து ஒரு முட்டை நீங்க பொத்து ஊத்துனீங்க அப்படினா சூப்பரா இருக்கும் தோசை இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இறக்க போற டைத்துல கொஞ்சம் இறக்கிறதுக்கு முன்னாடி இங்க இருங்க இட்லி மாவு இந்த மாவு வந்து இட்லி மாவு ஒரு கரண்டி இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு மூணு பேருக்கு அப்படினா ஒரு ரெண்டு பேர் கூட தேவைப்படுது அப்படினா இந்த இட்லி மாவு கொஞ்சம் கூட கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் நமக்கு சட்னி அதனால இதுல வந்து ஒரு கரண்டி பண்ண ஊத்த போறேன் உங்களுக்கு தேவைனா ரெண்டு கரண்டி மூணு கரண்டி வேணாலும் ஊத்திக்கங்க ஆனா நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஊத்திட்டு இது பிச்சிடுங்க அது என்ன பண்ணா எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு பாருங்க முதல்ல இருந்ததோட கிரேவி வந்து இப்ப கூட கிடைச்சிருக்கு அப்ப இன்னும் ஒரு கரண்டி ஊத்துனா இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்கும் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்ப வந்து கொத்தமல்லி தழை அது மேல அப்படியே கொஞ்சம் போட்டுட்டு नंरी वनक्कम இது போன்ற மேலும் சமையல் செய்முறை வீடியோக்களை பார்க்க சரோ கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க